வணக்கம், நான் டாக்டர் தினேஷ், ஆர்த்தோபெடிக் அண்ட் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜன், காவேரி மருத்துவமனை, வடபழனி. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் ஆர்த்ரோஸ்கோபி, கீஹோல் சர்ஜரி ஆஃப் த ஜாயின்ட்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். ஆர்த்ரோஸ்கோப்பினா என்ன? எல்லாருக்கும் லேப்ரோஸ்கோப்பினா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். வயத்தில் ஹோல்ஸ் போட்டு, சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு டிவியில் கேமராவில் பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணுற முறை, அதே முறை ஜாயின்ட்ஸ்லேயும் பண்ணால் அது பேர் ஆர்த்ரோஸ்கோபி. ஆர்த்ரோஸ்கோபி பொதுவாக பெரிய மூட்டுகள், நீ ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட், இந்த மாதிரி ஜாயின்ட்ஸில் நம்ம பண்ணுறோம். சின்ன ஜாயின்ட்ஸ்லேயும் பண்ணலாம், எல்போ, ஆங்கிள், ரிஸ்ட் ஜாயிண்ட், இதெல்லாமும் நம்ம பண்ணுறோம். எதுக்காக நம்ம ஆர்த்ரோஸ்கோபி பண்ணுறோம்? ஜாயிண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற திசுக்கள் ஏதாவது டேமேஜ் ஆனால் அதை இந்த கீஹோல் சர்ஜரி மூலமாகவே நம்ம சரி பண்ணிக்கலாம். ஜாயிண்ட்டுக்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். ஜாயிண்ட்டுக்குள்ளே மெயினாக லிகமெண்ட்ஸ், நீ ஜாயிண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு ஏசிஎல், பிசிஎல் அப்படின்னு சொல்லப்படுற முக்கியமான ரெண்டு லிகமெண்ட்ஸ் இருக்குது. ஷோல்டருக்குள்ளே லேப்ரம் அப்படின்னு சொல்கிற ஒரு வாஷர் இருக்குது. நீ ஜாயிண்ட்லேயும் உங்களுக்கு மெனிஸ்கஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு வாஷர் இருக்குது. அதே மாதிரி உங்களோட எலும்பு மூட்டுக்குள்ளே கவரிங், அதாவது கார்டிலேஜ், குருத்தெலும்புன்னு சொல்லப்படுற ஒரு சாஃப்டான ஒரு போன், அதாவது கார்டிலேஜ்னு சொல்கிறோம், இந்த குருத்தெலும்பும் இருக்குது. இதில் ஏற்படுற டேமேஜஸும் நம்ம ஆர்த்ரோஸ்கோப்பி மூலமாக சரி பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் முட்டிக்குள்ளே ஒரு லைனிங் இருக்குது, சைனோவியம்னு சொல்லப்படுற லைனிங். அந்த லைனிங்கில் ஏதாவது ப்ராப்ளம், சைனோவியல் பெத்தாலஜிஸ், அதில் ஏதாவது கட்டியோ இல்லை இன்ஃபெக்ஷனோ இருந்ததுன்னா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்த்ரோஸ்கோப்பி மூலமாக எடுத்து செக் பண்ணலாம். முட்டிக்குள்ளே ஏற்படுற லிகமெண்ட் இன்ஜுரிஸ், ஏசிஎல் இன்ஜுரிஸ், பிசிஎல் இன்ஜுரிஸ், இதெல்லாம் நம்ம ஆர்த்ரோஸ்கோப்பி மூலமாக நம்ம சரி பண்ணிக்கலாம். இது டோட்டலாக கீஹோல் மூலமாக பண்ணுறதுனால உங்களுக்கு வலி இதில் ரொம்ப ஏற்படாது. ஆப்ரேஷன் முடித்த அடுத்த நாளே நீங்கள் நிற்க முடியும், நடக்க முடியும். நீங்கள் டே கேர் சர்ஜரியை கூட இப்போ பண்ணுறோம், காலையில் அட்மிட் ஆகி நைட்டு கூட டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் காலை கொஞ்சம் மடக்கலாம், இல்லை ஷோல்டரில் ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னா நம்ம ஷோல்டர் மூவ் பண்ணலாம், வலி ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களோட ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் திரும்ப வேகமாக போயிடலாம். தேங்க்யூ.